வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஃபிஷ் மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே எந்த மாதிரி மீன்கள்லாம் கிடைக்குது, நம்ம ஊர் மீன் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத நான் உங்களுக்காக கேப்சர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த மீன் கடை ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. இந்த மீன் கடை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அவென்யூன் இருக்குது, ஜெர்சி சிட்டியில் அந்த இடத்துல இருக்குது. ஸ்டாப் அண்ட் ஷாப்புக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த மீன் கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே வந்து நிறைய விதமான மீன் கிடைக்கும். அதுவும் நம்ம ஊர் மீன் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி இந்த கனவா மீன், சிப்பி, ஆக்டோபஸ்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியும் கிடைக்கும். அதே மாதிரி லைவ் ஃபிஷ்ஷும் வச்சுருக்காங்க இவங்க. ஜிலேபி மீன் வந்து லைவாக வச்சுருப்பாங்க, உயிரோட நம்ம கேட்குறத பிடிச்சி க்ளீன் பண்ணி கட் பண்ணி தருவாங்க. இந்த கடையோட இன்டீரியர் தான் பார்க்குறீங்க. இங்கே வந்து ஃபிஷ் மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸும் வச்சுருப்பாங்க. வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி ஒரு சில இந்த க்ராசரி ஐட்டம்ஸ் கூட இந்த கடையில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷு லைவான்னு பார்த்தீங்கன்னா திலாப்பியா ஃபிஷ், அதாவது நம்ம ஊரில் ஸ்லோப்பியான்னு சொல்லுவோம், ஜிலேபின்னு சொல்லுவோம், இந்த மீன் உயிரோடு வச்சுருப்பாங்க. நல்லா பெரிய மீன் தான் வச்சுருக்காங்க, ரொம்ப சின்னது கிடையாது. அதே மாதிரி லாப்ஸ்டர் வச்சுருப்பாங்க உயிரோட. அப்புறமா நண்டு வந்து இந்த ஏரி நண்டு இருக்குல்ல, அது வந்து உயிரோடு வச்சுருப்பாங்க. கடல் நண்டும் வச்சுருப்பாங்க. ஆற்று நண்டும் உயிரோடு வச்சுருக்குறாங்க. நான் உங்களுக்கு ஆற்று நண்டு காட்டுறேன். அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரி நண்டும் இந்த உயிரோடு இருக்கும் கிளாஸ் டேங்கில். இந்த மீன் கடையில் என்னென்ன ஃபிஷ்ஷு நம்ம ஊர் ஃபிஷ் இங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சிப்பி தோடு, தோடுன்னு சொல்லுவாங்க சவுத்தில். இது வந்து ஒரு மூணு சைஸில் வச்சுருக்காங்க, மூணு வெரைட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது நான் யூஸ் ட்ரை பண்ணதில்லை, மேபி லேட்டர் நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா சால்மன் பெல்லி பீஸ் இருக்குது, முள் இல்லாமல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மடவை மீன் வச்சுருக்காங்க, திலாப்பியா வச்சுருக்காங்க, ஸ்லோப்பியா ஜிலேபின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், சொரா மீன் வச்சுருக்காங்க, கிழங்கா மீன் வச்சுருக்காங்க. நண்டு பாருங்களேன், உயிரோடு இருக்க நண்டு, இது நல்லா ப்ளூன்னு இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சதை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஐஸ் இல்லாமல் வந்திருக்கு. இன்றைக்கி சேல் ஆகலைன்னா நாளைக்கு ஐஸ் வச்சுருவாங்க. மற்றபடி பெரிய மீன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அது வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் மேலே தான் வைப்பாங்க, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கானாங்கெழுத்தி மீன் இருக்குது, மடவை மீன் இருக்குது, சுறா மீன் வச்சுருக்காங்க, கிழங்கா மீன் வச்சுருக்காங்க, சூரை மீன் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நெய் மீன் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வவ்வால் மீனில் எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாம்பானோன்னு போட்டிருக்கலாம், இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு, அதுதான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூ மீன் வச்சுருக்காங்க, மில்க் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இங்கே. டோரேடுன்றது வந்து ஸ்ரீலங்கன் ஃபிஷ்ஷு, ஸ்ரீலங்கன் சீல வந்து ரொம்ப கிடைக்கும் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நவர மீன் இருக்குது, சங்கரா மீன் இருக்குது, தூண்டிலில் பிடிக்கிற மீன் இருக்குது, வஞ்சிரம் மீன் இருக்குது, பெங்கால் ஃபிஷ் ஒன்று இருக்குது கார்வினான்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்லோப்பியா மீனை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க வித்தவுட் அந்த முள். அப்புறம் ஒயிட் ஃபிஷ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்மன் வந்து ஸ்டீக் மாதிரியும் வச்சுருக்காங்க, அதே நேரத்தில் அந்த ஃபில்லட்ஸும் வச்சுருக்காங்க. எறா பாருங்கள், பெரிய எறா சின்ன எறான்னு செப்பரேட்டாக ட்ரேஸில் வச்சுருப்பாங்க. இது மாதிரி தலையை கிள்ளியும் வச்சுருப்பாங்க, க்ளீன் பண்ணியும் வச்சுருப்பாங்க, ஃபுல்லாகவும் வச்சுருப்பாங்க. நம்ம எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து வெயிட் கணக்கு தான் வந்து ரேட்டு, நம்ம எவ்வளோ வெயிட் எடுக்கிறோமோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரேட் பண்ணுவாங்க. எறா பாருங்கள், எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எறாலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி வந்து க்ளீன் பண்ணி அவங்களே வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு வாங்கி அப்படியே வாஷ் பண்ணி குக் பண்ண வேண்டியது தான். கனவா மீன் பாருங்கள், கனவா மீனில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருப்பாங்க, க்ளீன் பண்ணியும் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒயிட்டாக இருக்க பார்க்குறீங்களா, அது வந்து க்ளீன் பண்ணது. அவங்களே நல்லா அந்த தோலெல்லாம் உரித்து நம்ம ஜஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம், அல்லது நம்ம என்ன டிஷ் செய்கிறோமோ செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கார மீன் வச்சுருக்காங்க, கார மீனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணோன்னா. அடுத்தது நீங்கள் லாப்ஸ்டர் எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். நான் ஆக்சுவலாக மண்டே போல், மண்டே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லா நிறைய டேங்க் ஃபுல்லாக இருக்கும் லாப்ஸ்டரு, இடம் இல்லாத மாதிரி அந்தளவுக்கு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இது வீக்கெண்டுன்றதுனால சேல் ஆகிடுச்சு, சேல் ஆகிட்டு கொஞ்சம் மீன் தான் இருக்குது. இது வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் கட்டி அந்த கொடுக்கெல்லாம் கட்டி தான் வச்சுருப்பாங்க, நம்ம கையிலே பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உயிரோடையும் வாங்கிட்டு போகலாம், இங்கே க்ளீன் பண்ணி நமக்கு ஒரு வேளை இப்போ வீட்டில் டைரெக்டாக நம்ம குக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் க்ளீன் பண்ணியும் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உயிரோட வாங்கிட்டு போய் ஒரு ஒன் டே டூ டே கழித்து நீங்கள் சமைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வீட்டில் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இதை உள்ளே வச்சு மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து துணி போட்டு கொஞ்சம் அட்டை வச்சு வச்சிங்கன்னா அது ஒரு ஒன் டே டூ டேஸ் கூட அது உயிரோடு இருக்கும், ஃப்ரிட்ஜ் உள்ளே இருக்கும், உங்களுக்கு ஸ்மெல்லும் அடிக்காது.
அடுத்தது நீங்கள் ஒரு இங்கே வந்து மீன் வாங்கினீங்கன்னா எப்படி கட் பண்ணுவாங்கன்றதை ஜஸ்ட் ஒரு கேப்சர் பண்ணியிருக்காங்க உங்களுக்காக பாருங்கள். சிசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க கட் பண்ணுறதுக்கு அந்த ஃபின்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அழகாக நம்ம க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன சை எத்தனை பீஸ் வேணும்னு சொல்கிறோமோ ஒரு மீன் இத்தனை பீஸ் வேணும்னு சொன்னோம்னா நம்ம சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து பீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். டேக் கேர், பை.